ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிகே குமரன் ஸ்டோர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது. அங்கே இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள், இரும்பு பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸோடு வந்து பார்க்குறோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயன், அயன் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அலுமினியம்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திர கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இட்லி பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அனடைஸ்ட் இட்லி பாத்திரம், கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ஒட்டாமே வரும். இதில் வந்து மூணு பிளேட்ஸ் உள்ளதை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் உங்களுக்கு வந்து வெறும் நாலு, அதாவது நாலு குழி உள்ள ரெண்டே ரெண்டு பிளேட் வேணுனாலும் அந்த சைஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நீங்கள் மூணு பிளேட்ஸ் வச்சு யூஸ் பண்ணால் வந்து தாராளமாக இருக்கும். சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இது ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 1537 ருபீஸில் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகான நிறைய இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஃப்ளாட் பாட்டமில் இருக்கும், ஆனால் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான வெயிட்டில் இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக தாளிச்சுட்டு குழம்பு அந்த மாதிரியான விஷயங்களை இதில் செய்யலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கணக்கில், வெயிட் கணக்கில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அனடைஸ்ட் கடாய் தான், அலுமினியமில் வரும். அப்புறம் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அயன், கேஸ்ட் அயன் சொல்லியிருந்தா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ரைஸும் வந்து நல்ல அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல், அப்புறம் நல்ல குழியான வாக் மாதிரியான ரெண்டு சைடு ஹேண்டில் உள்ள கடாயெல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நிறைய வந்து நார்மலாக நம்ம வறுக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்கு கடைங்கள்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியான கடாய் சட்டிலாம் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைங் பேன், நல்ல ஹேண்டில் வச்சுருக்காங்க, உடன் ஹேண்டில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து வாக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சைனீஸ் கடாயின்னு சொல்லுவாங்க. இது வந்து 300 ருபீஸில் இருக்குது. தோசைக்கல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தோசைக்கல்லாம் வச்சுருக்காங்க. நீ ரவ தோசை அதெல்லாம் போடுறீங்களா, பெரிய சைஸ் தோசையில் நாலு ஊத்தாப்பம்லாம் வந்து போடுறீங்கன்னா இது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைஸஸில், 10 இன்ச், 11 இன்ச், 12 இன்ச் அந்த சைஸில் கூட வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனமான கேஸ்ட் அயன் தோசைக்கல். இதில் ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 700-800 இந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீசன்டாக வருது. நீங்கள் வந்து கொண்டு போய் வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு, நல்லா அந்த கருப்பு போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணி நம்ம அப்படி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டமில் உள்ள டீப் கடாய். நீங்கள் வந்து குழம்பு, சப்ஜி, தக்காளி, புளி எல்லா ஐட்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட் அயன் பாத்திரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சமைச்ச உடனே வந்து நம்ம சர்விங் பாட்டுக்கு மாற்றிடணும். இந்த ஒரு விஷயம் தான் நமக்கு, ஆனால் அயனில் உள்ள எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். இந்த குழிப்பணியாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸே வந்து ரொம்ப சூப்பரான பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அடுப்பிலலாம் வைக்கிறதுக்கு வந்து ஆடாது, அந்த மாதிரியான பேஸில் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து மூணு சைஸ் இருக்குது, ஹேண்டில் வச்சுது, அப்புறம் ஸ்கொயர் ஷேப்லேருந்து மூணு ஷேப் வச்சுருக்காங்க. ப்ரைஸோட டீட்டெயில்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து வெறும் கேஸ்ட் அயன் அயன் பாத்திரங்களோட ப்ரைஸஸ் மட்டுமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோருடைய ஃபேவரட்டான ஸ்கில்லெட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 800 ருபீஸ்லேயே கிடைக்குது. நீங்கள் வந்து பொரியல், வறுக்கிறதுக்கு, இந்த சுக்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தது பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பேஸ் கடாய். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாக் மாதிரியான கடாயெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் வந்து சப்ஜி, குழம்பு இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு வந்து பிடிச்சி தூக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த பிளேஸோட கரெக்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவையானது செக் பண்ணிக்கிறலாம். இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 887 ருபீஸில் இருக்குது. முக்கியமான விஷயம்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீசனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா குச்சி கடாய் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டமில் இருக்கும். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், யூசேஜும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா விதமான தண்டவாளக்கல்லுமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வந்து தண்டவாளக்கல்லாம் வெயிட்டாக இருக்குது, யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து எல்லா டைப்லையுமே வந்து அயன் பாத்திரங்களும் இருக்குது. அயன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பியோர் அயனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் வந்து செஞ்சுருப்பாங்க. உங்களுக்கு வந்து அயன் கன்சம்ஷன், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, குழந்தைங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அயன் குக்வேர்ஸ் வந்து ஏதாவது ஒரு குக்வேராவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அப்புறம் எல்லா விதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்விங் பாட் நிறைய கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இன்னும் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.